السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாவின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியையும் சஹாபாக்களின் வழியையும் பின்பற்ற வேண்டும். நபி வழியையோ சஹாபாக்களின் வழியையோ நாம் புறக்கணிக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். நபி தோழர்களை பின்பற்றுவது, அவர்கள் நம்புவது போல் நாம் நம்பிக்கை கொள்வது, அதுவே வெற்றிக்கான வழி. நபித்தோழர்களுடைய வழியில் நான் போக மாட்டேன். அவர்கள் அல்லாஹ் ரசூலை எந்த அடிப்படையில் நம்பினார்களோ அந்த அடிப்படையில் நான் நம்ப மாட்டேன் என்று நடப்பது மடையர்களின் வழி, அறிவியினர்களின் வழி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஃபைன் ஆமனு பி மிசிலிமா ஆமந்தும் பிஹி ஃபக்கதிஹ் ததவ். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு அவர்களும் நம்பிக்கை கொள்வார்களேயானால் திட்டமாக அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். இந்த வசனத்தில் நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு அவர்கள் நம்பிக்கை கொண்டால், நபித்தோழர்களாகிய நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு அவர்களும் நம்பிக்கை கொண்டால் திட்டமாக அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். அல்ல, அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்று மட்டும் சொல்லலை, நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு நம்பிக்கை கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். ஆக நபித்தோழர்கள் எப்படி அல்லாஹுவை நம்பி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அதுபோல நாம் வாழ்வதுதான் நேர்வழி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன்னாஸ், மக்கள் நம்பியதை போல் நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டால், முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் சொல்கிறார்கள், அநுமினு கமா ஆமன சுஃபஹா, மடையர்கள் அறிவினர்கள் நம்பியதை போல் நாங்கள் நம்புவோமா என்று சொல்கிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, இப்படி பேசுகிறவர்கள்தான் அறிவினர்கள், மடையர்கள், அறிவிலிகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஆக அல்லாஹ் மக்களுக்கு கட்டளையிட்டது என்னன்னா, ஆமினு கமா ஆமனன்னாஸ், மக்கள் நம்பியவாறு நீங்கள் நம்புங்கள். மக்கள் என்று இங்கே சொல்லப்படுவது யார்? எப்படி இந்த நபித்தோழர்கள் நம்பி இருக்கிறார்களோ அதுபோல நீங்கள் நம்புங்கள். நபித்தோழர்கள் எப்படி நம்பினார்கள், அல்லாஹ் ரசூல் எப்படி அவர்கள் நம்ப சொன்னார்களோ அப்படி நம்பினார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வழிதான் சஹாபாக்களின் வழி. சஹாபாக்களுடைய வழி நபிக்கு முரணான வழியோ நபிக்கு மாத்தமான வழியோ கிடையாது. ஒருவன் சஹாபாக்களுடைய வழியில் நான் செல்ல மாட்டேன், நான் முஹம்மது ரசூல்லாவை பின்பற்றுவேன் என்று சொன்னால் அவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையே பின்பற்றவில்லை. அதுதான் அர்த்தம். குரானை பின்பற்றுவேன், நபியை பின்பற்ற மாட்டேன்னு சொன்னா அவன் குரானை பின்பற்றக்கூடியவனா? அவன் குரானை பின்பற்றலன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நான் குரான் ஹதீஸை பின்பற்றுவேன், சஹாபாக்களுடைய வழியில் போக மாட்டேன் என்று சொன்னால் அவன் குரான் ஹதீஸையும் பின்பற்றல. ஏன்னா குரான் ஹதீஸ் தான் சொல்கிறது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களுடைய வழிதான் குரான் ஹதீஸுடைய வழி என்று குரான் ஹதீஸ் தான் சொல்கிறது. மார்க்கத்தில் குழப்பங்களை செய்து கொண்டு நபிமொழிகளில் விளையாடி கொண்டு நாங்கள் முஹம்மது ரசூலாவை ஃபாலோ பண்ணுறோம், நபிமொழிகளுக்காக கத்தக்கூடிய நம்மளை பார்த்து முஹம்மது ரசூலாவுக்கு எதிரிகள் இவர்கள்லாம் என்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஃபித்னாவில் நீங்கள் விழுந்துடக்கூடாது, அதிரை மக்கள் விழுந்துவிடக்கூடாது, எந்த மூமினும் சிக்கிவிடக்கூடாது. ஒரு மனிதன் வெளிப்படுத்திய விஷயங்களே இப்படி இருக்குது. ஹதீஸுகளுக்கு எதிராக அதை மறுக்கணும் மறுக்கணும்னு சொல்லி அந்த ஹதீஸுகளில் அவர் சிந்தித்த விதம், ஹதீஸுகளை விமர்சனம் பண்ண விதம், ஹதீஸுகளில் இல்லாததை சொருகிய விதம், ஹதீஸுகளை அநாகரிகமாக அசிங்கமாக பேசிய விதம், இப்படி வெளிப்படுத்திய விஷயங்களே இப்படி இருக்கிறது. பொதுமக்களிடம் வெளிப்படுத்தாமல் தன்னிடம் நெருக்கத்தில் உள்ள சகாக்களிடம் பிரத்யேகமாக மறுத்த ஹதீஸுகள் இப்படி இருக்கிறது. இதுவே இப்படி இருக்கிறது என்றால் இவர் வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ள வச்சிருக்கிற விஷயம் எவ்வளவு இருக்கும்? அது யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அறிந்தவன், நமக்கு தெரியாது. ஆக
இது வந்து ரொம்ப ஆபத்தானது. இவங்க ஒரு 100 ஹதீஸ் இன்னைக்கு மறுத்து இருக்காங்கனா அந்த 100 ஓட நிக்க மாட்டாங்க. இந்த நோய் 100 ஓட நிக்கு நினைக்கிறீங்களா? முத ஆரம்பத்துல வந்துச்சு இந்த நோய். அப்ப வரும்போதே அவரே இந்த நோய்க்கு ஒரு எல்லை போட்டார். மொத்தத்துல இந்த ஹதீஸ் எல்லாம் ஒரு 50 குள்ள தாங்க இருக்கு, அதுக்கு மேல போகாதுன்றார். இன்னைக்கு 50 தாண்டி போயிட்டார். அதனால அவரே எழுதினார் இல்லையா 50 குள்ள தான் இருக்கும்னு சொல்லி அது அவரே எடுத்துட்டார். எதுக்கு நம்ம போய்கிட்டு எல்லை போட்டுட்டு இருக்கணும்? நம்ம தான் எல்லை மீறி நம்ம கடந்து போறோமே. நமக்கு எல்லை போடக்கூடியவன் யார்? அல்லாஹ் உனக்கு போடுவான் எல்லை. அப்ப இந்த மாதிரி 50 ஹதீஸ் தான் இருக்குன்னு சொல்லி மறுத்து புட்டு அதுக்கப்புறம் 50 இல்லை நிறையவுல இருக்குது அப்படின்னு அந்த எல்லையை நீக்கி எல்லை இல்லாம மறுத்துக்கிட்டு போறாங்க. ரகசியமாகவும் நிறைய மறுத்து வச்சிருக்கிறாங்க. அது உலகத்துக்கு தெரியாது, தொண்டர்களுக்கே தெரியாது. இப்படி எல்லாம் பல்வேறு ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டு மர்மமா இருக்குது. அந்த ஹதீஸ்கள்லாம் மர்மமா இருக்குது. இந்த லட்சணத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மாநாடு வேற. நாம இப்ப ஹதீசுகளுக்காக கத்துனா ஏ ஹதீச மறுக்காதரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீச நம்பு, உன் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, உன் லாஜிக்கை பார்க்காத, மார்க்கத்துல என்ன விளையாடுறியா நீ, யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு உனக்கு நினைப்பா, உன்னுடைய விதத்துகளை வழிகேடுகளை தட்டி கேட்க எதிர்த்து பேசுறதுக்கு யாருக்கும் துணிவில்லைன்னு உனக்கு நினைப்பா, அல்லாஹ் நினைச்சா எப்படி வேணாலும் உன் அசத்தியத்தை அழிப்பான், உன் ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கு ஒரு விடிவு காலத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் என்றெல்லாம் நம்ம சொன்னா புரியிற சக்தி இல்லை. இப்ப வரைக்கும் என்ன, நம்மளை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரிகள், நாங்க எந்த சரியான இசை நாங்க மறுக்கிறோம், ஹதீஸின்கள் பதிவு செஞ்ச எந்த நபி மொழியை நாங்க மறுக்கிறோம், மறுக்கிற ஹதீஸுகளை மறுத்துட்டு ஹதீச நம்புற மக்களுக்கு காஃபீர் பட்டம் நாங்க கொடுக்கறோமா? உன்னுடைய ஆய்வு எப்படி இருக்குது? ஹதீச மறுத்துட்டு அதை நம்புறவங்களை காஃபீர் முஷ்ரிக் சொல்லிட்டு இருக்கிற, ஹரம்ல தொலை வைக்கிற இமாம்கள்லாம் காஃபீர்களா இல்லையான்னு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ, இந்த இதுல எப்படி பாருங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ், நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகளா? என்னப்பா எதிரி? முஹம்மது ரசூலுல்லாஹ்னு நம்ம சொல்றோம், நம்ம தான் கரெக்டா இருக்கோம், உண்மை அதுதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மானா நடத்தக்கூடியவர்களுக்கு அந்த கலிமாவை சொல்ல தகுதியே கிடையாது, உரிமையே கிடையாது. நபி சொன்னதப்புறம் மறுத்துட்டு உன் அறிவை யூஸ் பண்ணிட்டு ஒரு தனி மனுஷன் நபி மொழிக்கெல்லாம் வாயடிக்கிறாரு, நபி மொழிக்கு எதிராக பேசுறாரு, அந்த ஆளுடைய வாயாடித்தனத்தை நம்பிக்கிட்டு இருக்கு, அந்த ஆள் மேல ஈமான் வைக்கிற, நபியுடைய சொல்லு மேல உனக்கு ஈமான் இல்லை, அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல சரியில்லைங்கிறாங்க. நாமே சரியில்லையா? நாம வந்து சஹாபாக்களை பின்பற்ற சொல்றோமா? நாம யார சொல்றோம்னா சஹாபாக்களை பின்பற்ற சொல்றோமா? நபியை பின்பற்ற வேண்டாம்னு சொன்னோமா? அட மூடர்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களை பின்பற்ற சொன்னோமா? அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்ம கரெக்டா இல்லையா? இந்த ஒண்ணே போதாது. நாம முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல சரியில்லை, அவங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்வுல கரெக்டா இருக்கிறாங்களா? அதுக்கு ஆதாரம் என்ன? நாம சஹாபாக்களுடைய வழியில போகணுங்கிறவமா? சஹாபாக்களுடைய வழியில போனா நீ செத்தா போக போற, நரகத்துக்கா நீ போக போற? சஹாபாக்களுடைய வழிதான குரான் ஹதீஸு. அப்ப அந்த வழியில போகணும் தானே நம்ம பேசணும், அதுதானே சத்தியம், அதுதானே நேர்வழி. அப்படிதானடா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்புறவன் பேசணும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்புறவங்க சஹாபாக்களை மதிக்கணும். ஏன்னா சஹாபாக்களுடைய வழி குரான் ஹதீஸுடைய வழிதான். குரான் ஹதீஸ் அல்லாத ஒரு வழியை சஹாபாக்கள் தேர்வு செய்யல, அவங்க அதுதான் அவங்களுடைய கொள்கையாக இருந்துச்சு. இது உங்களெல்லாம் தெரிஞ்ச விஷயம். வழிகேடுகளை நீங்க இப்படித்தான் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நம்ம சஹாபாக்களை மதிக்கணும், அவங்க வழியில தான் போகணுங்கிறோம். அவங்க வழினா அல்லாஹ் ரசூல் காட்டாத வழி இல்லை, ஒரு சிம்பிளான மேட்ரு. சஹாபாக்கள் அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொண்டாங்கிறான். அல்லாஹ் அவங்களாம் சொர்க்கவாசின்னு அல்லாஹ் ரசூல் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. குரான் ஹதீஸ் அல்லாம அல்லாஹ் ரசூலுக்கு எதிரான வழியில போயிருந்தா அல்லாஹ் அவங்கள பொருந்தி கொண்டிருப்பானா சொல்லுங்க? அல்லாஹ் ரசூல் அவங்கள பொருந்தி கொண்டிருப்பாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். என்னமா அபூஜஹலுடைய வழியில போக சொன்ன மாதிரி நீ கத்துற, கொக்கரிக்கிற, அது உனக்கு கோபத்தை ஏற்படுத்துது. எப்படி பாருங்க, அபூஜஹலை பின்பற்ற வேண்டும், என்ன உத்துபா செய்பாவை பின்பற்றணும்,
அபூ லஹபை பின்பற்றணும்னு சொன்னா அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹிக்கு எதிரிகள் என்று நம்ம குற்றம் சாட்டலாம். நான் சஹாபாக்களுடைய வழியில தானே போகணுங்கிறோம், அதுதானே சத்தியம், அந்த வழிதானே சொர்க்கத்துக்குரிய வழி. சஹாபாக்கள் நரகத்துக்குரிய வழியில போனாங்களா? சஹாபாக்கள் யாருங்க? நபியுடைய தோழர்கள், இந்த குரானுக்காக உயிரை கொடுத்தவங்க, இஸ்லாத்துக்காக பாடுபட்டவங்க. ஆமா, நாங்க அவங்க வழியில தான் போறோம். என்ன இப்ப என்ன, சஹாபியுடைய வழியில தான் நாங்க போவோம். அதுதான் முஹம்மது ரசூலுல்லா. முஹம்மது நபியுடைய சல்லாசவங்களுடைய வழியும் சஹாபியுடைய வழியும் ஒண்ணுதான். சஹாபாக்கள் நபி சல்லாசவங்க காட்டாத வேற வழி அவங்க எடுக்கல, நபி காட்டிய வழியில தான் எடுக்கிறாங்க. உனக்கு சஹாபாக்கள் ஆகலன்னு சொன்னா நீ அபூஜஹலுடைய வழியில நீ போற, நீ உத்துபா சைபாவுடைய வழியில போற, நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி ஃபாலோ பண்ணுவ? அப்ப அவங்க எப்படி வழங்கியிருக்காங்க தெரியுதா? முஹம்மது சல்லாசவங்களும் சஹாபாக்களும் வெவ்வேறன்னு வழங்கி வச்சிருக்காங்க. அவங்களுடைய புரியுறது எப்படி இருக்கு பாருங்க. முஹம்மது நபி சல்லாசவங்க முஹம்மது ரசூலுல்லாஹை முத முத விசுவாசிச்சவங்க யாருங்க? நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க சஹாபாக்களுடைய வழியில போற உண்மைதான், அதனால நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்ல இல்லைங்கிறீங்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை முத முத நம்புனவங்க யாரு? நீயா? உன் தலைவனா? யார் இதை நம்புனா? சஹாபாக்கள் தான் முத நம்புனாங்க. அந்த சஹாபிய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானவங்க மாதிரி நீ காட்டுறனா அப்ப நீ யார்? அவங்க தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் விசுவாசிச்சாங்க, முத முத நம்புனவங்க. சஹாபாக்கள் முஹம்மது நபியை நம்பின மாதிரி யாரும் நம்ப இயலாது, அந்த அந்தஸ்து அடைய முடியாது. இது அல்லாவே அங்கீகாரம் கொடுக்கிறான். நபியை அவர்கள் நம்பி உண்மைப்படுத்தி உறுதிப்படுத்தினார்கள், அல்லாவுடைய சான்று. அப்ப அவங்க ரசூலுல்லாஹ்வை நம்பின மாதிரி யாரும் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. சஹாபாக்கள் முஹம்மது சல்லாசவங்களை நம்பின மாதிரி, முஹம்மது நபியை உறுதிப்படுத்தின மாதிரி, முஹம்மது நபி சல்லாசவங்களை உண்மைப்படுத்தின மாதிரி, அவர்களுடைய சொற்களை எல்லாம் கை கொண்ட மாதிரி, அவர்களுடைய கட்டளைகளை எல்லாம் செயல்படுத்துற மாதிரி, அவர்கள் தடுத்த விஷயங்களை எல்லாம் விட்டு விலகின மாதிரி யாருமே இருக்க முடியாது. நீ இருக்க முடியாது, உன் தலைவன் இருக்க முடியாது, எவனும் இருக்க முடியாது. அந்த சிறப்பை அவங்க தட்டி சென்று விட்டார்கள். அத நபி சல்லாசவங்களே சொல்லிட்டாங்க, லா தசுப் அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள், அவர்கள் ஒரு கையளவு தர்மம் செய்தாலும், நீங்கள் உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சாலும் அவங்க அந்தஸ்தனிலாம் அடைய முடியாதுன்னு நபி சொல்லாசவங்க சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில பதிவு, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு, புகாரிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3673 ஹதீஸ் புகாரியில. ஆக நபி என்ன சொன்னாங்க, நீனும் தர்மம் செய்வ, என் தோழர்களும் தர்மம் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவங்க ஒரு கையளவு தர்மம் செஞ்சா, நீ உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் பண்ணா கூட என் தோழர் ஒரு கையளவு செஞ்ச தர்மத்துக்கு அது ஈடாகாது. சஹாபாக்களுடைய அந்த என்னமோ சஹாபி அபூஜகல் மாதிரி காட்டுறனி, சஹாபாக்களை பின்பற்றாங்க பின்பற்றாங்கன்னு வழிகேடர்கள் மாதிரி காட்டுறனி, நீ அப்படியே பேச, அப்பதான் நீ வழிகேடன்னு மக்கள் புரிவாங்க. நாங்க சத்தியத்தில் உள்ளவங்கன்னு மக்கள் வழங்குவாங்க. ஆமா, சஹாபாக்கள் தானே பின்பற்றாங்க. இப்ப என்ன, இந்த மக்களுக்கு சஹாபாக்களை பின்பற்ற தானே வேணும்? நபி சல்லாசவங்களை தானே சஹாபாக்கள் பின்பற்றினாங்க, சஹாபாக்களை பின்பற்ற தானே முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பின்பற்றது. இப்படி சாதாரண அறிவுள்ள மக்களுக்கு வழங்கும், உனக்கே வழங்கல, உன்னுடைய தலைவனுக்கே வழங்கல. நபி சஹாபாக்களுடைய வழியில போற முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானதுன்னு சொல்லி வெளிப்படையா பேசுறீங்க, வெக்கம் இல்லாம மக்களிடத்துல இத போய் நீங்க சொல்லுறீங்களே, எப்படி நீ மக்கள்கிட்ட எடுபடுவ? அறிவுள்ள மக்களிடத்துல எப்படி எடுபடுவனுடைய வாதம் யோசிச்சு பாருங்க. சஹாபாக்களை பின்பற்றாங்க, முஹம்மது ரசூலுல்லாங்கிறாங்க என்று பேசுறத பாக்குறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சஹாபாக்களை சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறான், அவங்க வழியில தான் போகணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வேற யாரு பிஜே வழியில போகணுமா? உன் தலைவன் வழியில போகணுமா? ஹதீஸ் எல்லாம் மறுத்து நாத்திய சிந்தனையும் மனசுல தோன்றிய மனோ இச்சைகளையும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த வழியில போகணுமா? அங்க போனா நரகத்துல விழுந்து சாக வேண்டியதுதான், நரகத்து கறி கொட்டைகளாக கறி கட்டைகளாக மாற வேண்டியதுதான். அப்ப எந்த வழிக்கு நீ கூப்பிடுற? சஹாபாக்களுடைய வழிதான் நம்ம போக வேண்டிய வழி. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது, அந்த வழியில போகக்கூடாதுன்னு யாரு பேசுறானோ அவ வழிகேடன்.
அவன் நம்மள நரகத்துக்கு கூப்பிடுறான், அவன் நம்மள கொண்டு போய் எங்க தள்ளிடுவான், நரகத்துல தள்ளிடுவான், விதயத்துல தள்ளுவான், வழிகேட்டுல தள்ளுவான். இதை நீங்க புரியணும் சகோதரர்களே. முஹம்மது ரசூலுல்லாவா சஹாபாக்களை பின்பற்ற கூடாதான், சஹாபாக்களுடைய வழியில போக கூடாதான். எப்படி பாருங்க, சஹாபாக்கள் நபியை தானங்க ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுடைய வழி அவங்களுடைய கொள்கை எப்படிங்க முஹம்மது ரசூலுல்லாவுக்கு எதிரான ஒரு கொள்கையாக இருக்கும். நான் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்றேன். சஹாபாக்கள் நபி அவர்களை கடைபிடிச்ச மாதிரி, ஃபாலோ பண்ண மாதிரி, முஹம்மது ரசூலுல்லாவை அவங்க செயல்படுத்துற மாதிரி யாரும் செயல்படுத்திருக்க முடியாது. உலகத்தில் வந்து எவன் எப்படி பேசினாலும் சரி, எவ்வளோ கவர்ச்சியாக பேசினாலும் சரி, மணிக்கணக்கில் கத்துனாலும் சரி, சஹாபாக்களுடைய அந்தஸ்து வேற, இவர்களுடைய அந்தஸ்து வேற. ஒரு சில நிகழ்வுகளை நான் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஒரு பட்டு அன்பளிப்பாக வந்துச்சு, ஒரு பட்டு துணி அன்பளிப்பாக வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அதை கொடுத்தாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அதை உடுத்திட்டாங்களா, அப்ப அவங்களுக்கு செய்தி கிடைக்குது, இதை நபி அவர்கள் உடுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இதை நபியை உடுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க ஏன் உடுத்துறீங்கிறாப்புல செய்தி வந்துச்சு. இதை கேள்விப்பட்டு உமர் அலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டு வந்தாங்க. எதுக்கு அழுகிறாங்கன்னு விளங்குதா உங்களுக்கு? நபி கொடுத்துட்டாங்க, உடுத்துட்டு ஜாலியா இருப்போம் இப்படி அவங்க நினைக்கல. நபி இதை உடுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது நமக்கு ஏன் கொடுத்தாங்க, நபி இதை உடுத்தாம இருக்கும்போது நாம எப்படி உடுத்துறது, இதுதான் அவங்களுடைய அழுக, இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இதை நீங்களே உடுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, அப்ப எனக்கு ஏன் கொடுத்தீங்க அல்லாஹ்வின் தூதரே, அழுது கொண்டு வந்தாங்க சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே இதை நீ உடுத்துறதுக்கு நான் கொடுக்கல, இதை நீ விக்கிறதுக்கா, அல்லது யாராவது காஃபிரான உங்களுக்கு அன்பளிப்பு வழங்குற அதுக்கு தான் நான் கொடுத்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுதாங்க சஹாபாக்கள், அவர்கள் குர்ஆன் ஹதீஸை தான் நபி அப்படியே அச்சசலா பின்பற்றுவாங்க. நபி தொழுதுட்டு இருக்கிறாங்க, செருப்பை கழட்டி வைக்கிறாங்க, அம்புட்டு சஹாபாக்களும் தொழுகையில செருப்பை கழட்டுறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? சஹாபாக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. நபி செருப்பை கழட்டுறாங்க, அவ்வளவு சஹாபாக்கள் செருப்பை கழட்டுறாங்க. தொழுக முடிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் நீங்கெல்லாம் செருப்பை கழட்டினீங்க, நீங்க கழட்டினீங்களே நாங்க கழட்டுவோம், நான் என் செருப்புல அசுத்தம் இருக்குங்கிறனால கழட்டினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு சொன்னார், உங்க செருப்புல அசுத்தம் இருக்கு கலட்டுங்கன்னு சொன்னார், அதனால கலட்டி வச்சேன், நீங்க கலட்ட தேவையில்லை. நபி சொன்னாங்களா, நான் செருப்பை கலட்டுறீங்களா கலட்டுங்கன்னு? இல்ல, நபி ஒன்னு செய்யறத பார்த்தா அப்படியே செய்வாங்க சஹாபாக்கள். இந்த கூட்டத்தை தான் நபி உருவாக்குனாங்க. நபியுடைய சொல்லுக்கு எதிராக செயலுக்கு எதிராக வாயடிக்கிற கேடு கட்ட கூட்டத்தெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கல. இந்த கூட்டத்துடைய வழியில போனா நம்ம சொர்க்கம் போவோமா நரகம் போவோமா? சொர்க்கம் போவோம். இப்படித்தான் நபி ஒரு மோதிரத்தை எடுத்தாங்கன்னா உடனே சஹாபாக்கள் மோதிரத்தை எடுத்தாங்க. அது வரைக்கும் அவங்க மோதிரம் செய்யல. நபி மோதிரம் போட்டிருக்காங்களே, நான் மோதிரம் போடுவேன் உடனே. அப்ப நம்ம செய்யற பாக்குற, அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி தங்க வெள்ளி மோதிரத்தை போடுறாங்க, மக்கள் எல்லாம் வெள்ளி மோதிரத்தை எடுக்கிறாங்க. இப்படி நபி என்ன செஞ்சாலும் ஃபாலோ பண்ணுவாங்க சஹாபாக்கள். அவங்களுடைய வழியில போறது வழிகேடா, அவங்க வழியில போறது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானதா? அப்ப இது என்ன கூட்டம்னு வழங்கிக்கோங்க, எதை நோக்கி அழைக்கிறாங்கன்னு நீங்க வழங்கிக்கோங்க. சஹாபினா நீ ஏன் இப்படி பதற, உனக்கு ஏன் வயிறு எரியுது? சஹாபினா நீ ஏன் இப்படி சாகுற, உனக்கு என்னதான் வந்துச்சு, ஏன் உனக்கு இப்படி? சஹாபாக்கள் சைத்தானுக்கு பிடிக்காது, நீ சைத்தானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உமர் ஒரு பாதையில வந்தா சைத்தான் வேற பாதையில ஓடிடுவான்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில வந்தா சைத்தான் வேற பாதையில ஓடுவான், உமருக்கும் சைத்தானுக்கும் ஆகாது. அப்ப உனக்கு உமர் ரலியல்லாஹுக்கு ஆகல, உனக்கு சஹாபாக்களுக்கு ஆகலனா நீ யாரு? சஹாபாக்களுடைய வழியில போறது வழிகேடு, அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானது பேசுறேனா, அப்ப நீ சைத்தானா இல்லையா? ஏன் இப்படி நீ பேசிக்கிட்டு இருக்கிற, மக்கள் புரிய மாட்டாங்கன்னு சொல்லியா? அதெல்லாம் தெளிவாதான் இருக்கிறாங்க. யாருடைய வழியில போறது வழிகேடு, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரானதான். சஹாபாக்களை பாருங்க சகோதரர்களே. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல இரவு நேரத்துல
பள்ளி வாசல்ல எப்போ நடுநிசியில மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்க கூடிய அந்த நேரத்துல இரவு நின்று தொழுகுறாங்க. தனியா தான் தொழுதாங்க. யாருக்கும் மக்களை இரவு தொழுக தொழுக வாங்கலாம் கூப்பிடல. இதை ஒன்று ரெண்டு சஹாபாக்கள் பார்த்தாங்க. இதெல்லாம் புகாரில் வரக்கூடிய சரியான ஹதீஸ். இதை ஒன்று ரெண்டு சஹாபாக்கள் பார்த்தாங்க, நபி தொழுகிறாங்களே நம்மளும் தொழுவோம், போய் தொழுதாங்க. எப்போ? நைட்டு 8 மணிக்கு இல்லை, 9 மணிக்கு இல்லை, நைட்டு 1 மணி 2 மணி மக்கள் கொட்டாய் விட்டுது கொரட்டை விட்டு தூங்குற நேரம் நபி தொழுகிறாங்க, நம்ம தொழுவோம் தொழுகிறாங்க. நபி சல்லா அவங்க ரெண்டாவது நாள் பார்க்குறாங்க, அதை நிறைய பேர் பார்த்துட்டு மறுபடியும் வந்து தொழுகிறாங்க, கூட்டம் கூடுது. இதை மூணாவது நாளும் பார்க்குறாங்க சஹாபாக்கள். கேள்விப்பட்டு பார்த்தா இரவு நேரத்தில் மக்கள் தூங்குற நேரத்தில் பள்ளிவாசல் புறா நெம்பி வடியுது. நபி யாருக்காவது ஒரு அழைப்பு விட்டாங்களா? அரை மணி நேரம் கத்துனாங்களா? பயன் பண்ணாங்களா? இரவு தொழுடைய சிறப்பை பற்றி பேசிக்கிட்டு ஒண்ணுமே இல்லை. நபி செஞ்சதை பார்த்தாங்க, அவ்வளவு சஹாபாக்களும் தூக்கத்தை எல்லாம் விட்டுட்டு பள்ளிவாசல்ல திரண்டுட்டாங்க. நபிக்கே பயமாயிருச்சு, அல்லாஹ் இந்த இரவு தொழுகையை கடமையாக்கிட்டா சமுதாயத்துக்கு கஷ்டமா போயிருமே. 3-4 நாள் வரல. அல்லாவின் தூதரே, நாங்களும் உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கு நைட்டு வருவீங்கன்னு சொல்லி ஏன் வரல? கடமையாக்கி போடுறப்போ நான் பயந்துட்டேன், அதனால தான் நான் வரலைன்னு சொன்னாங்க. இதுதாங்க சஹாபாக்கள். நபி ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அதில் ஆர்வம் உள்ளவங்க, ஆசை உள்ளவங்க. இவங்க வழியில் போகிறது முகமது ரசுல்லாவுக்கு எதிராக. அப்போ உன் வழியில் வரணுமா? உன் தலைவன் வழியில் போகணுமா? முகமது ரசுல்லாவுக்கு எதிராக. அப்போ சஹாபாக்களை எப்படி காட்டுறாங்க பற்றியலா? சஹாபாக்களை முகமது ரசுல்லாவுக்கு விரோதிகள் மாதிரி காட்டுறாங்க. முகமது ரசுல்லாவுக்கு வேறான வழியில் சஹாபாக்கள்லாம் போனாங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, யார் முகமது ரசுல்லாவு சரியா இருக்கிறா? இதுக்கு பேர் தான் முகமது ரசுல்லாவா? சஹாபாக்கள் மேல அவதூறு சொல்றது, முகமது ரசுல்லான்னு சொல்லிக்கிட்டு இப்னு அப்பாஸ் அலி இல்லவங்க மேல அவதூறு, உமர் அலி இல்லவங்க மேல அவதூறு. என்ன அவதூறு? உமர் கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தினாரு. நபி சொல்லா அவங்களை அல்லாவுடைய இடத்துல வச்சாரு. யாரு? உமர் அலி இல்லவங்க நபி அவர்களை ஹையுல் கையும் அல்லாவுடைய இடத்துல வச்சாங்களாம். இப்னு அப்பாஸ் அவங்க வேணும்னே ஹதீஸை தெரிஞ்சுக்கிட்டே இட்டு கட்டினாங்களாம், நபி சொல்லாசனுடைய கட்டளையை மீறினாங்களா? இப்படி எத்தனை போய் எத்தனை புரட்டு சஹாபி மேல, சஹாபி மேல இப்படி எல்லாம் வாந்திய கக்குறதுக்கு பேருதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா? சஹாபி மேல இப்படிலாம் ஒரு ஆள் அவதூறு சொல்லி சஹாபிய குத்தி கொடைறதுக்கு பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா? தமிழகத்தில் யாரும் செய்யாத வேலையெல்லாம் உங்க தலைவன் செய்யறாரே, கேட்டீங்களா? ஒரு சஹாபி மேல ஏப்பா இப்படி அவதூறு சொல்ற? உமர் அலி உங்களுக்கு சைத்தானுக்கு தானே ஆகாது, ஏன் தலைவனுக்கு ஆகாம போச்சு? அந்த உமர் அலி உங்களை வழியேடராகவும் அந்த உமர் அலி உங்களை கொள்கை குழப்பவாதியாகவும் காட்டிக்கிட்டு திரியறாரு இவரு, கேட்டீங்களா? முகமது ரசுல்லாவை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? முகமது ரசுல்லாவை சொல்றதுக்கு நபித்தோழர்களை இப்படி நோண்டி நொங்கெடுக்கிறதுக்கு பேர் தான் முகமது ரசுல்லாஸ் உங்களை பின்பற்றுவதா? எவ்வளவு பேசி மனித உள்ளங்கள்ல, மக்களுடைய உள்ளங்கள்ல சஹாபாக்களை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கிறாங்க. அப்பாவி மக்கள் மனசெல்லாம் கெட்டு போச்சு, பாலா போச்சு. சஹாபின்னு அலறான், சஹாபியா சொல்லிடாத, சஹாபனா வழிகேடு அப்படிங்கிற அளவுக்கு. அண்ணன் சொல்லிட்டாருன்னா நேர்வழியா, சஹாபி சொன்னாருன்னா அலறான், அபூஜஹல் மாதிரி கத்துறான். அப்ப சஹாபாக்களை அபூஜகளுக்கு ரேஞ்சுக்கு இந்த ஆள் காட்டி மக்களுடைய மனசை கெடுத்திருக்காருன்னா இவங்க முகமது ரசூலுல்லாஹ் நோக்கி அழைக்கிறவங்களா? என்ன தோழர்களே, மக்களே, யோசிச்சு பார்க்கணும். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க, நேசிச்சாங்க. இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு விதத்தையும் அவங்க ஏற்படுத்த விடமாட்டாங்க. அறியாம மனிதனுங்கிற அடிப்பில் ஒன்று ரெண்டு தவறுகள் வந்துச்சு, அது அவங்களுக்கு சுட்டி காட்டப்படும் போது திருந்தினாங்க. திருந்திய நல்லவர்களாக புனிதர்களாக அவங்க இருந்தாங்க. தவறுகள் சுட்டி காட்ட பிறகும் அடம்பிடிக்கக்கூடிய அகம்பாவாதியாக, ஆணவக்காரனாக, திமிர்பிடித்தவனாக அவங்க ஒரு காலம் இருக்கல. ஹதீஸ் சொல்லப்படும் போது தலையில வச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாகத்தான் அவங்க இருந்தாங்க. இன்னைக்கு உள்ளவர்களை போல இல்லை.
நபி மொழியுடைய விளக்கெல்லாம் சொன்ன பிறகும் அந்த நபி மொழிக்கு எழுத துறிஞ்சு வாயடிக்கிற கொஞ்சம் கூட உள்ளத்துல உறுத்தல் வராம ஒரு பயம் வராம ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இப்படி பேசுறவே அது உண்மையாயிட்டா என்ன செய்ய ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பேசுற மாதிரி ஆயிருமே அத நபி வழியில போன மக்களை நம்ம கொண்ட கொலை செஞ்ச பாவம் வருமே எதுவும் இல்லை எல்லாத்தையும் உதுத்துட்டு எல்லா பயத்தையும் உதுத்துட்டு துணிஞ்சு நபிமொழிக்கு எதிராக பேசுற அளவுக்கு துணிச்சல் ஏற்பட்டிருக்கு இதுக்கு பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வா ஆக நபி என்ன சொன்னாங்க என் தோழர்களை விரும்புறவன் தான் என்ன விரும்புறவன் அல்லாஹ் விரும்புறவன் சொன்னாங்கல்ல மன் அஹப்பஹு மஹப்பஹுல்லாஹ் என் தோழர்களை எவன் நேசிக்கிறானோ அவனை அல்லாஹ் நேசிப்பான் என் தோழர்களை எவன் வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ் வெறுப்பான் இது நபிகளாருடைய கூற்று புகாரில் உள்ள ஹதீஸ் சஹாபாக்களுடைய வழிகள் எல்லாம் வழிகேடுன்னு எவன் சொல்றானோ அவன் அல்லாஹ் வெறுக்கிறான் அவன் முனாஃபிக் அவன் மூமினே கிடையாது சஹாபாக்களை பின்பற்றது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரி என்று யார் பேசுகிறார்களோ அவர்கள் ஈமான் உள்ளவர்களே கிடையாது இது யார் சொன்னது நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடா அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வி நல்லடியார்களே அல்லாஹ் திருமறை குரானில் கூறுகிறான் என்ன சிந்தனை வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா நபி வேற சஹாபி வேறங்கிற மாதிரி ஆகி போச்சு சஹாபாக்கள் மார்க்கத்தில் ஒரு சின்ன விஷயம் புதுசா யார் ஏற்படுத்துறாலும் விடமாட்டாங்க கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் உதாரணத்துக்கு சொல்றேனே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் குரானை மரணம் செய்த பல்வேறு சஹாபாக்கள் போர்க்களத்தில் கலந்து கொண்டு ஷஹீதானார்கள் உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கவலை வருகிறது என்ன கவலை குரானை மனப்பாடம் செஞ்சவங்களா ஷஹீத் ஆகுறாங்களே இப்படியே போச்சுன்னா மனப்பாடம் பண்ணவங்களா மௌத்தா போயிட்டா மக்கள்கிட்ட குரான் இல்லாமல் போயிருமே அதனால நம்ம என்ன செய்யணும் குரானை எழுத்து வடிவில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முடிவெடுத்தாங்க இந்த ஆலோசனை அபூபக்கர் ஆட்சியாளர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட தெரிவிச்சாங்க உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன கேட்டாங்க தெரியுமா யார்கிட்ட உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட ஒரு சஹாபி ஒரு நல்ல கருத்து தான் வைக்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டாங்க கைஃப தஃபாலு ஷய்யன் லம் யஃபாலுஹு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத காரியத்தை நீங்க எப்படி செய்வீங்க கேள்வி புரியுதா உங்களுக்கு யாரை பார்த்து கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பார்த்து கேட்டாங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன தொகுக்கிற பணியை செய்யலையே ஒரு முழுமையாக தொகுத்து கொடுக்கலையே இதை எப்படி நாம செய்யறது இதுதான் சஹாபாக்களுக்கு பயம் உமர் ரலியல்லாஹு அப்ப சொல்றாங்க இது விதேயத்துல வராது ஏன்னா நபி செய்யாத ஒரு வணக்கத்தை நம்ம செய்யல நபி குர்ஆன் என்று எதை கொடுத்தாங்களோ அதை நம்ம சேர்த்து மக்களுக்கு இலகுபடுத்தி தான் கொடுக்கிறோம் இது கண்டிப்பா நல்ல விஷயம் இது தப்பு கிடையாது இது வழிகேடான விதத்து கிடையாதுன்னு சொன்ன பிறகுதான் அவர்கள் அதற்கு உடன்பட்டார்கள் அந்த கூட்டத்தை பார்த்து அவங்க வழியில போனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதுரா அப்ப நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரும் சொல்றேன்னா சஹாபாக்களை வழியில போறத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரும்னு சொல்றேன்னா அப்ப நீ சஹாபாக்களுடைய வழி அல்லாத வேற ஒரு வழியை நோக்கி நீ அழைக்கிற நீ முஹம்மது ரசூலுல்லாங்கிற பேர்ல அந்த பேனர்ல சஹாபாக்கள் போகாத வழியை நோக்கி அழைக்கிறீங்க அந்த வழி சேஃப்டியாங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க உங்க ஈமானுக்கு உகந்ததான்னு நீங்க பார்த்துக்கோங்க அப்ப இதுதான் கேட்டாங்க நபி செய்யாத காரியத்தை நாம எப்படி செய்யறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத காரியத்தை அவங்க செய்ய மாட்டாங்க சகோதரர்களே அறியாம ஒரு சில தவறுகள் செஞ்சிருப்பாங்க அது மனுஷனா வரத்தானே செய்யும் சஹாபாக்களும் மனிதர்கள் தான் அவங்கள்ட்ட தவறுகள் வந்தது அந்த தவறுகளை ஈமானிய சிந்தனையோடு மாத்திக்கிட்டாங்க இதுதான் அவங்கள்ட்ட உள்ளது அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே சஹாபாக்களுடைய வழி அது வழிகேடு வழிகேடுன்னு சொல்லப்படுதே அல் அப்படின்னா அல் குரான் இவங்க வழிகேடுங்கிறாங்கன்னு அர்த்தம் குரானை இவங்க ஃபாலோ பண்ணலை நீங்க நல்லா பார்க்கணும் அவ்வளவு குரான் இருக்கான்ல அவ்வளவு குரான் குரான் மட்டும் போதும் ஹதீஸ் வேண்டாம் அப்படிம்மா இவன் தன்ன நான் குரானை ஃபாலோ பண்றேம்மா ஆனா இவன் குரானை ஃபாலோ பண்றவனா சொல்லுங்க
குரான் மட்டும்தான் எனக்கு வேணும், ஹதீஸ்ல எனக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் மறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அகலுல் குரான்ங்கிற பேர்ல அவன் சொல்லிக்கிறான் குரான் மட்டும் வேணும், அது அல்லாவுடைய வேதம் வேணும் சொல்லி குரானுடைய சிறப்பையெல்லாம் சொல்லி குரானை ஃபாலோ பண்ணுங்கன்னு கூப்பிடுறான். ஆனா ஹதீஸை மறுக்க சொல்றான். இவன் குரானை ஃபாலோ பண்றவனா? குரானை நோக்கி இவன் கூப்பிட்டாலும் குரானை பின்பற்றுங்கன்னு சொன்னாலும் குரான கொள்கையில் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாலும் இவன் குரானை ஃபாலோ பண்றவனா? எப்போ இஸ்லாத்துடைய இரண்டாவது அடிப்படை ஹதீஸை தகர்த்துட்டானோ இவன் குரானையும் ஃபாலோ பண்ணல, இவன் காஃபிர். அப்படிதானே சொல்லுவோம்? சஹாபாக்களை பின்பற்றுவது அந்த மாதிரி தான் சகோதரர்களே. குரான் ஹதீஸ்ல தான் அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்க சஹாபாக்களுடைய வழியில போகணும்னு சொல்லி. அப்ப இதை வந்து நீ வழிகேடுமாய் சித்தரிக்கிறன்னு சொன்னா நீ குரானையும் பின்பற்றல, ஹதீஸையும் பின்பற்றல, முகமது ரசூல்லாவை நீ பின்பற்றல. நீ எதுக்கு மாநாடு நடத்துற மக்களை எல்லாம் வழிகேட்டில் தள்ளுறதுக்கு, எல்லாத்தையும் காஃபீர் ஆக்குறதுக்கு, புது புது விதாயத்துகளை எல்லாம் மண்ணடியிலிருந்து இறக்குமதி பண்றதுக்கு, மார்க்கத்தில் இல்லாத புது புது சட்டங்களை எல்லாம் சொல்லி மண்ணடியிலிருந்து இறக்குமதி, மண்ணடி சரக்கு, ஆபத்தான சரக்கு, நரகத்தில் தள்ளக்கூடிய சரக்கு, அது தேவையா? இது அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க நீங்க பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமன் யுஷாகிகிர் ரசூல் மின் பஅதி மா தபையன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா. இந்த தூதருக்கு எவன் மாறு செய்து, இந்த தூதருக்கு எவன் ஒருவன் மாறு செய்து மூமீன்கள் மூமீன்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையை பின்பற்றுகிறானோ, நல்ல கவனிங்க, இந்த தூதருக்கு மாறு செய்து மூமீன்களுடைய பாதை அல்லாத வேறொரு பாதையை எவன் பின்பற்றுகிறானோ அவன் போன போக்கில் நம்ம விட்டு விடுவோம், அவனை நரகத்தில் கருக்குவோம், அவன் போகக்கூடிய அந்த நரகம் இருக்குது அது அவனுக்கு ரொம்ப கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கிறான். இங்க அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் இந்த தூதருக்கு யார் மாறு செய்வாரோ அவன் நரகத்துக்கு போவான்னு அல்லாஹ் சொல்லலாம். ஆனா அதை மட்டும் அல்லாஹ் சொன்னா, அதை மட்டும் சொல்லல, மூமின்களுடைய பாதை அல்லாத ஒரு பாதையை எவன் தேர்வு செய்கிறானோ. ஏன் அல்ல மூமின்களுடைய பாதையும் பின்பற்றணுங்கிறான்? அல்ல மூமின்களுடைய பாதைனா மூமீன்களாக அல்லாஹ் ரசூல் காட்டாத ஒரு பாதை எடுத்துக்கொள்வாங்கன்னு அர்த்தம் இல்ல, அப்படி காட்டுவாங்க அப்படி அர்த்தம் இல்ல. ரசூலுடைய பாதை தான் மூமீன்களுடைய பாதை. அது எந்த மூமீன்? அல்லாஹ் சொல்றான் வசனத்தை இறக்குறான். அப்ப அந்த மூமீன்கள் இறைநம்பிக்கையாளர்கள் யாரு? ரசூலுங்கிறான் அல்ல மூமீன்களுடைய பாதை ரெண்டு வேணுங்கிறான். ரசூலுக்கு மாறு செய்யக்கூடாது, மூமீன்களுடைய பாதைக்கு மாறு செய்யக்கூடாதுங்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கும் போது மூமீன்கள்னு சொல்லப்பட்டவங்க யாரு சொல்லுங்க? யாரு? சஹாபாக்கள். அப்ப அல்லாஹ் சொல்றது என்ன? இந்த நபி வழியை புறக்கணிச்சு சஹாபாக்களுடைய வழியை மாறி செஞ்சு எவன் போறான் அவன் நரகத்துக்கு போவாங்கிறான். இந்த கூட்டம் சொல்லுது சஹாபியுடைய வழியில போனா நரகத்துக்கு போவோங்குது. அல்லாஹ் சொல்றான் சஹாபியுடைய வழியை விட்டுட்டு வேற வழியில போனா நீ நரகத்துல சாகுபடாங்கிறான். அப்ப நம்ம எந்த வழியில போறது? அப்ப ரெண்டுமே முகமது ரசூல்லாவும் சஹாபாக்களும் ஒன்னுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்ச விஷயம். அது ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கங்கள் மாதிரி. சஹாபாக்கள் நபி வழியில தான் போனாங்க, நபி வழியத்தான் சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் விஷயம். அப்ப சஹாபாக்களுடைய வழியில தான் போகணுங்கிறான்ல, அதுதான் நபி வழியா இருக்குங்கிறான்ல. சஹாபாக்களுடைய வழியை புறக்கணிச்சுட்டு நீ ஒரு வழியை எடுத்தா அது கண்டிப்பாக நபி வழியாக இருக்காது, அது நபிக்கு எதிரான வழியா தான் இருக்கும். சுன்னத்து ஒரு நாணயத்துடைய ஒரு பக்கம்னா சஹாபாக்கள் அந்த நாணயத்துடைய இன்னொரு பக்கம். இது ஒரு தெளிவான விஷயம். எனவேதான் அல்லாஹ் சொல்றான் தூதருக்கு மாறு செஞ்சு மூமின்களுடைய வழி அல்லாத வழியில போனா, சஹாபாக்களுடைய வழி அல்லாத வழியில போனா அது நரகத்துக்குரிய காரியம் என்று. மாங்குக்கு பிறகு சார்லா இது எப்போ தொடருவோம்? தொழுக முடிஞ்சா? தொழுகையெல்லாம் முடிஞ்சிட்டு வாங்கன்னு சார்லாம் நிகழ்ச்சி ஆரம்பமா.
السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியையும் சஹாபாக்களின் வழியையும் பின்பற்ற வேண்டும். நபி வழியையோ சஹாபாக்களின் வழியையோ நாம் புறக்கணிக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். நபி தோழர்களை பின்பற்றுவது, அவர்கள் நம்புவது போல் நாம் நம்பிக்கை கொள்வது, அதுவே வெற்றிக்கான வழி. நபித்தோழர்களுடைய வழியில் நான் போக மாட்டேன், அவர்கள் அல்லாஹ் ரசூலை எந்த அடிப்படையில் நம்பினார்களோ அந்த அடிப்படையில் நான் நம்ப மாட்டேன் என்று நடப்பது மடையர்களின் வழி, அறிவீனர்களின் வழி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு அவர்களும் நம்பிக்கை கொள்வார்களேயானால் திட்டமாக அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். இந்த வசனத்தில் நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு அவர்கள் நம்பிக்கை கொண்டால், நபித்தோழர்களாகிய நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு அவர்களும் நம்பிக்கை கொண்டால் திட்டமாக அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். அல்ல, அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்று மட்டும் சொல்லல, நீங்கள் நம்பிக்கை கொண்டவாறு நம்பிக்கை கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். ஆக நபித்தோழர்கள் எப்படி அல்லாஹுவை நம்பி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ அதுபோல நாம் வாழ்வதுதான் நேர்வழி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன்னாஸ், மக்கள் நம்பியதை போல் நீங்கள் நம்புங்கள் என்று சொல்லப்பட்டால் முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சகர்கள் சொல்கிறார்கள், அநுமினு கமா ஆமன சுஃபஹா, மடையர்கள் அறிவினர்கள் நம்பியதை போல் நாங்கள் நம்புவோமா என்று சொல்கிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, இப்படி பேசுகிறவர்கள் தான் அறிவீனர்கள், மடையர்கள், அறிவிலிகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஆக அல்லாஹ் மக்களுக்கு கட்டளையிட்டது என்னன்னா, ஆமினு கமா ஆமனன்னாஸ், மக்கள் நம்பியவாறு நீங்கள் நம்புங்கள். மக்கள் என்று இங்கே சொல்லப்படுவது யார்? எப்படி இந்த நபித்தோழர்கள் நம்பி இருக்கிறார்களோ அதுபோல நீங்கள் நம்புங்கள். நபித்தோழர்கள் எப்படி நம்பினார்கள், அல்லாஹ் ரசூல் எப்படி அவர்கள் நம்ப சொன்னார்களோ அப்படி நம்பினார்கள். ஆக நபி சல்லாசவங்களுடைய வழிதான் சஹாபாக்களின் வழி, சஹாபாக்களுடைய வழி நபிக்கு முரணான வழியோ நபிக்கு மாத்தமான வழியோ கிடையாது. ஒருவன் சஹாபாக்களுடைய வழியில் நான் செல்ல மாட்டேன், நான் முஹம்மது ரசூல்லாவை பின்பற்றுவேன் என்று சொன்னால் அவன் முஹம்மது சல்லாஸ் அவர்களையே பின்பற்றவில்லை. அதுதான் அர்த்தம். குரானை பின்பற்றுவேன், நபியை பின்பற்ற மாட்டேன்னு சொன்னால் அவன் குரானை பின்பற்றக்கூடியவனா? அவன் குரானை பின்பற்றலன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நான் குரான் ஹதீஸை பின்பற்றுவேன், சஹாபாக்களுடைய வழியில் போக மாட்டேன் என்று சொன்னால் அவன் குரான் ஹதீஸையும் பின்பற்றலை. ஏன்னா குரான் ஹதீஸ் தான் சொல்கிறது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களுடைய வழிதான் குரான் ஹதீஸுடைய வழி என்று குரான் ஹதீஸ் தான் சொல்கிறது. அதுக்குரிய ஆதாரங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 4596 ஹதீஸ். அபு புர்தா ரலியல்லாஹு அன்ஹு, புர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு முறை வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை பார்த்தார்கள். நட்சத்திரங்களை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அந்நுஜூமு அமீனத்துல் லிஸ்ஸமா, நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பு, வான அமீனத்துல் லிஅஸ்ஹாபி, நட்சத்திரங்கள் விழ ஆரம்பித்து விட்டால் வானத்துக்கு என்ன வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது. அப்படிதானே அர்த்தம். அதை நபி அவர்களே சொல்கிறார்கள், ஃபைதா தஹபத்தின் நுஜூம், நட்சத்திரங்கள் அழிந்து விட்டால், உதிர்ந்து விட்டால், அதஸ்ஸமா மா தூஅது, வானத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அழிவு வந்துவிடும். வானம் சதரி, அது அழிஞ்சு போயிடும், நட்சத்திரங்கள் இல்லாவிட்டால். நபி அவர்கள் சொன்னார்கள்,
ஆனா அமீனத்துன் லி அஸ்ஹாபி, நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பு. நான் யாருக்கு பாதுகாப்பு? என் தோழர்களுக்கு பாதுகாப்பு. நான் சென்று விட்டால் என் தோழர்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும். என் தோழர்களுக்கு எச்சரிக்கப்பட்டது அது வந்துவிடும். அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இருக்க வரைக்கும் சஹாபாக்கள் நபி தோழர்களாக நபி அவர்கள் காலத்தில் இருந்தவர்களுக்கு மத்தியில் எந்த குழப்பமும் கிடையாது. எப்ப நபி மௌத்தா போயிட்டாங்களோ அப்போது நபி தோழர் என்ற பெயரில் முனாஃபிக்கீன்கள் ஒரு சாரார் இருந்தார்கள். அப்ப அவர்களால சஹாபாக்களுக்கிடையே சில ஃபித்னாக்கள் கூட ஏற்பட்டது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தோழர்களான அபுபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் இதை எதிர்கொண்டார்கள். அப்ப நான் போய்விட்டால் என் தோழர்களுக்கு வர வேண்டியது வந்துவிடும். நபி அதோட நிக்கல. அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் அமீனத்துன் லி உம்மத்தி, யாருக்கு பாதுகாப்பு? என் சமூகத்துக்கு, என்னுடைய உம்மத்துக்கு பாதுகாப்பு. என் தோழர்கள் போய்விட்டால் என் சமூகத்துக்கு வர வேண்டிய முசீபத் என் சமூகத்துக்கு வரும் என்று அல்லாஹ் எழுதிய விதித்த குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு பாதுகாப்பு என்று நபி அவர்கள் யார சொல்றாங்க? நம்முடைய உம்மத்துக்கு பாதுகாப்புன்னு நபி தோழர்களைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது சஹி முஸ்லீம்ல பதிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹி முஸ்லீம்ல பதிவாயிருக்கிறது. என்னுடைய சமூகத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து வேற யாரையும் பாதுகாப்பானவங்கன்னு சொல்லல. ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் பாதுகாப்பானவங்க யாரு? சஹாபாக்கள் தான். இப்ப இதனை விளக்கி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பல்வேறு கட்டங்களில் சொன்னாங்க. திருமதியில 2565 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ன பனி இஸ்ராயில தஃபர்ரகத் இஸ்னத்தை வ சபஈன மில்லா. இஸ்ரவேலர்கள், மூசா நபியுடைய சமுதாயம், 72 கூட்டமாக பிரிந்தார்கள். ச தஃப்தரிகு உம்மத்தி அலா சலாசி வ சபஈன மில்லா. என்னுடைய சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும். அவன் 72 கூட்டமாக பிரிஞ்சாலும் இவன் எத்தனை கூட்டமாக பிரிவான்? 73 கூட்டமாக பிரி. இந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக பிரிகிறது இருக்குல்ல, நாங்கள் தான் முஸ்லீம், நீலாம் முஸ்லீம் இல்லை, இப்படி காஃபிராக்கிட்டு தனித்தனி ஃபிர்காக்களை உருவாக்குறது யாருடைய வழி? இஸ்ரவேலர்களுடைய வழி. இஸ்ரவேலர்கள்னா அவங்க யாரு? யூதர்களும் நசராக்களும். அந்த யூத நசராக்களுடைய வழி நமக்கு வேணுமா வேண்டாமா? அல்ல எப்படி நம்மகிட்ட துவா செய்ய சொல்கிறான்? யூத நசராக்களுடைய வழி எனக்கு வேண்டாம்னு நம்மளை துவா செய்ய அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு சூராவை ஓதாவிட்டால் தொழுகையே கூடாது. அந்த சூரா வச்சுதான் தொழுகையே. அது என்ன சூரா? சூரா ஃபாத்திஹா. அந்த சூராவில் அது குரானுல் அலீம் என்று சொல்லப்பட்ட சபஉல் மசானி, திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. அதுல நமக்கு அல்லாஹ் என்ன கடமையாக்கி இருக்கிறான்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. நேரான வழியை நீ காட்டணும், அந்த வழியில தான் நாம் போகணும். அந்த வழி என்ன வழியா இருக்கும்? நீ அருள் புரிந்தவருடைய வழி. யாருடைய வழி இல்ல? கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலின், உன்னுடைய கோபத்துக்கு ஆளான வழிகட்டு போனவர்களுடைய வழி அல்ல. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்க யாரு? யூதர்கள். வழிகட்டு போனவர்கள் என்றால் அவர்கள் யார்? நசராக்கள். இந்த வழி வேண்டாம் அப்படின்னு அல்லாவே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எந்த வழி வேணும்? யூத நசராக்களுடைய வழி வேண்டாம்னா யாருடைய வழி வேணும்? அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவருடைய வழி வேணும். சரி, நபி அவர்கள் சொன்னாங்க அந்த யூத நசராக்களுடைய வழிதான் என்ன? 73 கூட்டமா பிரிகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒவ்வொரு கூட்டம் கூட்டமா ஃபிர்காக்களை உருவாக்கி உருவாக்கி மக்களையெல்லாம் தௌஹீத நோக்கி அழைச்சி அழைச்சி கடைசியில் இங்க உள்ள தௌஹீத புறம் காஃபிராக்கி வேற யார நோக்கி நீ அழைக்கிற?
இப்படி பல்வேறு கூட்டங்களை உருவாக்குறதுக்கு அது யூத நசராக்குடைய வழி, அது வேண்டாம்னு அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமா பிரிஞ்சிச்சுல, என்னுடைய சமுதாயம் எத்தனை கூட்டமா பிரியும்? 73 கூட்டமா பிரியும். குல்லுஹும் ஃபின்னார், எல்லாரும் நரகத்துக்கு போவாங்க ஒரே ஒரு கூட்டத்தை தவிர என்று நபி அவர்கள் சொன்னாங்க. அப்போ ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகக்கூடிய கூட்டம், ஒரு கூட்டம் தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டம். ஒரு கூட்டம் சொன்ன நபி அவர்கள் இந்த ஒரு கூட்டம் எது என்பதை சொல்லாம விட்டுருப்பாங்களா? சொல்லாம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டத்துடைய பண்பை நமக்கு சொன்னாங்க. அது என்ன? மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் இருக்கக்கூடிய கொள்கைதான். அப்ப அல்லாஹ் நேர்வழி காட்ட சொல்றான், அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவருடைய வழி அந்த நேர்வழிங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியில உள்ள அந்த ஒரு கூட்டம் யாருன்னா நானும் என் தோழர்களுங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவர்களுடைய வழி நேரான வழி, யூத நசராக்களுடைய வழி அல்லாத வழி. அது யாருடைய வழி? நபி வழி, சஹாபாக்களுடைய வழி. இதை யாரு சொல்றா? நான் சொல்லல. யாரு சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் இதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப சஹாபாக்களுடைய வழி வேண்டான்னு சொல்றவன் யாரா இருப்பான்? ஒன்னு யூதனா இருப்பான், அல்லது நசரானவா இருப்பான். அந்த யூத நசராக்களை பின்பற்றி மார்க்கத்திலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய பிரிவினைவாதியாக இருப்பான் இல்லையா? அதுதானே விளங்குது? அதுதான் அல்லாஹ் ரசூல் இங்க சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு தன்னோட சேர்த்து சொன்னவங்க யாரு? நானும் என் தோழர்களும். வேற யாரும் இங்க சொல்ல காணோம். யார சொல்லல? நானும் என் தோழர்களும் பின்னாடி வரக்கூடிய 1400 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டமும் அப்படின்னு சொன்னாங்களா? அதெல்லாம் கிடையாது. நபியும் நபி தோழர்களும் தான். ஏன்னா நபி உருவாக்கிய கூட்டம் தான் யாரு? நபி தோழர்கள். நபி அவர்கள் உருவாக்கி அவங்களாம் சுத்தப்படுத்தினாங்கன்னு அல்லாஹ் சாட்சி சொல்றான். து ஜக்கீஹிம், நபியே நீ அவர்களை தூய்மைப்படுத்துகிறாய். அவர்களை நீ பக்குவப்படுத்துகிறாய் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நபியால பக்குவப்பட்டவங்க சத்தியத்துல இருந்தாதான் நபி ஒழுங்கா பக்குவப்படுத்தினாங்கன்னு அர்த்தம் இல்லையா? நபியால பக்குவப்படுத்தப்பட்டவங்களே சத்தியத்துல இல்லைன்னு சொன்னா அப்ப நபி எப்படி தூய்மைப்படுத்துவாங்க? அப்ப அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் என்ன? நபி இந்த தோழர்களை தூய்மைப்படுத்தினாரு, இந்த தோழர்களை நபி பக்குவப்படுத்தினாரு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலால் பக்குவப்படுத்தப்பட்டு சரியான வழியில் செலுத்தப்பட்ட அந்த தோழருடைய வழியில போனா தானே சொர்க்கம் போக முடியும். அதை போய்கிட்டு வழியேடு முகமது ரசூலாவுக்கு எதிர்ன்னு சொன்னா இவர்கள் எப்படி சத்தியவான்களாக சரியான பாதையில போகக்கூடியவங்களா இருப்பாங்க? நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியேடுகள்லாம் உருவாகும் சொல்லிட்டு அந்த இடத்துலயே தன்னையும் தன்னோடு சேர்த்து சஹாபாக்களையும் சேர்த்து சொல்லணும். முகமது ரசுல்லா தான் அப்படின்னு கேட்டா சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்னா அவங்க வழியில போக கூடாதுன்னா ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மட்டும் சொல்ல வேண்டியது தானே? ஏன் சஹாபாக்களை சஹாபாக்களை சேர்த்துக்கணும்? தான் சொல்லும் போதெல்லாம் சஹாபி ஏன் சேர்த்துக்கணும்? ஏன்னா நபி வழிதான் சஹாபாக்களுடைய வழி, சஹாபாக்களுடைய வழிதான் நபி வழி. இப்படித்தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அதைத்தான் நபி நமக்கு அடையாளமாகவும் சொன்னாங்க. இதை நீங்க புரியணும் திருமீதி. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹியல் ஜமா, 73 கூட்டமா பிரிய சமுதாயம் எல்லாமே நரகத்துக்கு. இது எதுக்கு விளக்கம்? என்னுடைய சமூகத்துக்கு பாதுகாப்பு யாருண்டாங்க? நபி தோழர்கள்னு சொன்னாங்க இல்லையா? என்னுடைய சமூகத்துல 73 கூட்டம் பிரியும், ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அந்த ஒரு கூட்டம் எது? நானும் என் தோழர்களும் உள்ள கொள்க. அப்ப சமூகத்துக்கு பாதுகாப்பு யாரு? நபியும் நபி தோழர்களின் வழியும். நபி வழி வேணும், எனக்கு நபி தோழருடைய வழி வேண்டாம்னு சொன்ன அவன் நபி வழியவே பின்பற்றாதவன், அவன் முகமது ரசுல்லாவே ஃபாலோ பண்ணாதவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறார்கள். அப்ப இன்னொரு அறிவிப்புல அந்த கூட்டம் எது, வெற்றி பெறக்கூடிய கூட்டம் எதுன்னு சொல்லும் போது நபி என்ன சொல்றாங்க? வஹியல் ஜமா என்ன சொல்றாங்க? அதுதான் ஜமாத்துங்கிறாங்க. அதான் என்னது? ஜமாத், நபி தோழர்களுடைய கூட்டம். எவன் அந்த கூட்டத்தை விட்டு விலகி புதுசா ஒன்னு உருவாக்கி விடுறானோ அது வழிகேடு.
இத நபி அவர்கள் சஹாபாக்கள் செய்யாத ஒரு புது காரியத்தை ஒருவன் மார்க்கம் என்ற பெயரில் செய்கிறான் என்றால் அது வழிகேடு. அது சஹாபாக்கள்கிட்ட முன்மாதிரியா இருக்காது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்காது, அப்படிப்பட்ட பிதத்தாகத்தான் அது இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொன்னார்கள், இதெல்லாம் சஹியான ஹதீஸ்கள். திருமதியில 2600வது ஹதீஸ், இதெல்லாம் மறுத்தாலும் மறுக்கலாம் இந்த கூட்டங்கள் காலப்போக்கில். இப்ப நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இவர்கள் காலப்போக்கில் இதெல்லாம் இஸ்லாத்துடைய பேசிக்கே மாத்தமா இருக்குது, அது என்ன ஒரே சஹாபி 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 அப்படின்னு சொல்லி இதையும் குரானுக்கு முரண் சொல்லி தூக்கி போடுங்கன்னு சொல்லலாம். ஆச்சரியப்படுறதுக்கு வேலை இல்லை, சொன்னா சொல்லி தொலை, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. நீ இப்படி சொன்னாலும் நாங்கள் நம்பத்தான் செய்வோம், அதுதான் எங்களுடைய உறுதியான ஈமான். அப்ப இந்த நபி மொழிகள் மறுக்கப்படலான்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம யாரும் மறுத்தரக்கூடாது. அல்லாஹ் உங்களை காப்பாத்திருக்கிறான், என்ன காப்பாத்திருக்கிறான், இன்னும் இந்த சமூகத்தில் நிறைய மக்களை காப்பாற்றுவான் இந்த ஹதீஸ் மறுப்பு கொள்கையிலிருந்து. திருமதியில 2600வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் மக்களுக்கு உரையாற்றுகிறார்கள், சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள். வஜிலத் மின்ஹல் குலூப், தரஃபத் மின்ஹல் உயூன், கண்கள் கலங்குகின்ற, உள்ளங்கள் எல்லாம் கவலையால் வாடுகின்ற அளவுக்கு உருக்கமான ஒரு உரையை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் எங்களுக்கு ஆற்றினார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த உரையை கேட்டாலே அழுக வரும். அப்படி நபி அழகான ஒரு உரை, கவலையான ஒரு உரை ஆற்றினார்கள், அழுக வந்துச்சு எங்களுக்கெல்லாம். அப்போ நாங்கள் கேட்டோம், கன்னஹா மௌஇலத்தும் வத்தஈன், அல்லாஹ்வின் தூதரவர்களே, பிரிந்து செல்லக்கூடியவர் ஆற்றக்கூடிய உரையை போன்றல்லவா இது இருக்கிறது, எங்களை எல்லாம் விட்டு பிரியக்கூடியவரை போலவா நீங்க பேசுறீங்க. உண்மை அதுதான், ஏன்னா நபி மூத்தா போக போறாங்க, கடைசி காலகட்டத்தில் இந்த உரையை அவர்கள் ஆற்றுகிறார்கள். ஃபவுசினா, அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை எங்களுக்கு சொல்லுங்க, சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி பிரியும் போது இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டாங்க, சொல்றாங்க, இந்த இடத்துல சொல்றாங்க. நபி மௌத்தா போகும்போது இந்த சமூகத்துக்கு அக்கறைப்பட்டு கவலையில அழுது கொண்டு சொன்ன உபதேசம் தான் இந்த உபதேசம். இதை எல்லாரும் பற்றி பிடிச்சுக்கோங்க, எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இதனுடைய அர்த்தத்தை மாத்தி இந்த ஹதீச மறுக்கிற மாதிரியான பேச்சுகளை எவன் பேசினாலும் அதை காதல வாங்காதீங்க. அப்படி பேசுறவர்கள் வழிகேடர்கள் என்று ஒதுக்கி விடுங்கள். நபி அந்த உரையில பல விஷயங்களை சொன்னாங்க. ஊசிக்கும் பி தக்குவல்லா, அல்லாஹ்வுடைய தக்குவாவை உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்றேன், அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. வஸ்மை வத்தாஆ, ஆட்சியாளர்களுக்கு கேட்டு கட்டுப்பட்டு நடந்துருங்க, ஆட்சியாளர்களுக்கு மாறு செய்யாதீங்க, அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்படிங்க அப்படின்னு நபி சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, ஃபைன்னஹு மையஷ் மின்கும் பாதி, எனக்கு பிறகு உங்களில் வாழக்கூடியவர் அதிகமான முரண்பாடுகளை காண்பீர்கள், அதிகமான முரண்பாடுகளை காண்பீர்கள். புதுமையான விஷயங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன், அவையெல்லாம் வழிகேடு. ஃபமன் அதரக தாலிக்க மின்கும், உங்களில் இந்த நிலையை யாராவது அடைந்தால், எந்த நிலை மார்க்கத்தில் புதுசை ஏற்படுத்துறது, எவனாவது பிற்காலத்தில் எனக்கு பின்னாடி வந்து ஏற்படுத்துவான், அதை யார் ஏற்படுத்த மாட்டாங்க, சஹாபாக்கள் ஏற்படுத்த மாட்டாங்க. யார் ஏற்படுத்துவா, சஹாபாக்கள் அல்லாதவங்க ஏற்படுத்துவாங்க. நபி சொன்னாங்க, இந்த மாதிரி நிலை எனக்கு பிறகு முரண்பாடுகளையும் கருத்து பிரச்சனைகளையும் கொள்கை குழப்பங்களையும் நீங்கள் கண்டால், அழைக்கும் பி சுன்னத்தி, அப்போது என்னுடைய சுன்னத்தை நீங்கள் பற்றி பிடியுங்கள். வசுன்னத்தில் ஹுலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் பற்றி பிடியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள், அல்லு அலைஹா பின் நவாஜித், கடவாய் பொருட்களால் கெட்டியாக இழுத்து பிடித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னத்து நபியுடைய சுன்னத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன செய்வான், அதான் உருவான், உங்கள்ட்ட வந்து நபியுடைய சுன்னத்தை விடுமா, ஹலீஃபாவுடைய சுன்னத்தை விடுமா, அவன் பிடிச்சி இழுத்தாலும் நீ விட்டுறாத, கடவாய்ப்பல்லால பிடிச்சிக்கோ, நீ விட்டுறாத,
அப்படி நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிக்கு பிறகு குழப்பம் வரும், பிரச்சனைகள் வரும். அந்த குழப்பங்கள்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு, சத்தியத்துல இருக்கிறதுக்கு, வெற்றி பெற்ற கூட்டமா இருக்கிறதுக்கு நபி அவர்கள் நமக்கு சொன்ன வழி என்ன? என்னுடைய சுன்னத், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத். இப்போ என்னுடைய சுன்னத்தை மட்டும் நபி சொல்லியிருக்கலாம்ல, என்னுடைய சுன்னத் நபி வழிப்படி நீங்க நடங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். ஆனா நபி அதை மட்டும் சொல்லல, வேற எதையும் சேர்த்து சொன்னாங்க. ஹலீஃபாக்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத். நபிக்கு பிறகு ஹலீஃபாவாக வர்ற வந்தவங்களா யாரு? சஹாபாக்கள், அபுபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிலாம் என்ன செஞ்சாங்க, உஸ்மான் அலி, இந்த மாதிரி சஹாபாக்கள் தான் வந்தாங்க. அந்த சஹாபாக்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப நபி சஹாபாக்களுடைய சுன்னத்தையும் அங்க சேர்த்து சொல்றாங்க. ஏன்? நபியுடைய சுன்னத்து தான் சஹாபாக்களுடைய சுன்னத். நபியுடைய சுன்னத்துலதான் ஹலீஃபாக்கள் ஆட்சி நடத்துவாங்க. அவங்களுடைய சட்டத்திட்டங்கள் இருக்கும், அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கும். அதனாலதான் நபி ரெண்டும் சொன்னாங்க. சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு அசத்தியத்தில் உள்ள மக்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா? அஹ்லு சுன்னாவல் ஜமா, சுன்னத்து ஜமாத்தினர்கள். இன்னைக்கு அந்த பேரை நிறைய பேர் சொல்லிக்கிறலாம், நாங்களும் சுன்ன ஜமாத், சுன்ன ஜமாத்னு சொல்லிக்கிறலாம். பேரை சொல்லிக்கிட்டா சுன்ன ஜமாத் ஆயிராது. சுன்ன ஜமாத் யார் வச்ச பேருங்கிறீங்க? அல்லாஹ் ரசூல் வச்ச பேரு தான். ஏன்னா நபி 73 கூட்டத்தை பத்தி பேசும்போது சத்தியத்துரிய கூட்டத்துக்கு அடையாளமா சொன்ன என்னது என்ன? அலைக்கும் பி சுன்னதி. அந்த குழப்பத்தின் போது வெற்றி பெறக்கூடிய கூட்டம் எது? என்னுடைய சுன்னத்தை அது பற்றி பிடிக்கும். அதனாலதான் சுன்னத், நபி வழியை கடைபிடிக்கக்கூடியவர்கள். ஜமாத்னா யாரு? நபி யார சொன்னாங்க? அஸ்ஹாபி, என் தோழர்கள். அப்ப நபி தோழர்கள் தான் ஜமாத்துங்கிறது. ஒரு மனுஷனுடைய இஸ்லாமிய அகீதாவில் ஹதீஸும் சஹாபாக்களுடைய கொள்கையும் எதுவோ அது இருந்தால் அவன் அஹ்லு சுன்னா வல் ஜமா, அவன் சத்தியத்தில் உள்ளவன், வெற்றி பெறக்கூடிய கூட்டம். ஒரு மனிதன் எப்போ சுன்னாவை மறுத்துட்டு நபி மொழிக்கு முரணா, சஹாபாக்களுடைய வழியையும் தாண்டி நபி வழியையும் தாண்டி போகிறானோ, அவன் தன்னை குரானை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டாலும், நான் நபி வழிப்படி தான் போறேன்னு சொல்லிக் கொண்டாலும், அவன் அஹ்லு சுன்னா ஜமா கிடையாது. இன்னைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியவங்க அஹ்லு சுன்னா ஜமாத்தினர்களா? அவங்க சுன்ன ஜமாத்தினர்களே கிடையாது. ஏன்? ஓண்டதான் நபி வழி இல்லை, இல்லை நீ நபி மொழிக்கு எதிராக அவ்வளவு வாயடிக்கிற, நபி மொழி விஷயத்துல சந்தேகத்தை நீ ஏற்படுத்தி விடுற, சுன்னாவுடைய அடிப்படையை நீ தகர்க்கிறிய, நீ மக்களுக்கு ஹதீஸ்கள் மேல உள்ள நம்பிக்கை எல்லாம் எடுபட்டு போற மாதிரி சந்தேகங்கள்ல எல்லாம் நீ கிளப்பி விடுற. அப்ப சுன்னா இருக்குதா? இல்ல. நபி வழி, நபி மொழிகள் எல்லாம் மறுக்கிறது. அப்ப நீ என்ன அகலு சுன்னா? சரி, நீ சொல்லக்கூடிய புதுசு புதுசா இன்றைக்கு மண்ணடியில இருந்து இறக்குமதி பண்றீங்கல்ல, மண்ணடி சரக்கு, அந்த மண்ணடி சரக்கு சஹாபாக்களுடைய கொள்கையா கோட்பாடான்னு கேட்டா அதுவும் கிடையாது. சஹாபாக்களுடைய கொள்கையும் இல்ல, சஹாபாக்களுடைய கோட்பாடும் கிடையாது. உதாரணமா நான் சொல்றேன், ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தா போதும், இது மண்ணடி சரக்கு தான். இதுக்கு ஹதீஸ்ல இருக்குதா? ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது. ஹதீஸ் எல்லாம் இதுக்கு எதிராக தான் இருக்குது. வருடா வருடம் கொடுக்கணும் தான் ஹதீஸ்ல இருக்குது. சரி, ஹலீஃபாக்கள் இருக்காங்கல்ல, நபி சொன்னாங்கல்ல என்னுடைய ஹலீஃபாக்களுடைய வழி, அபுபக்கர் சித்திக், உமர் அலி அல்லாஹ்னு, உஸ்மான் அலி, அலி அலி அல்லாஹ்னு, இந்த நாலு ஹலீஃபாக்களும் ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத் வசூல் பண்ணாங்களா? வருடா வருடம் ஜக்காத் பண்ண வசூல் பண்ணாங்களா? வருடா வருடம் ஜக்காத் வசூல் பண்ணாங்கன்னு ஆதாரம் இருக்கு. அப்ப ஜமாத்தும் தெளிவா இருக்குது. ஆனா இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னா, உன் சுன்னத்தும் இல்லையே ஜமாத்தும் இல்லையே, அப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ சுன்ன ஜமாத்துங்கிற, நீ வெற்றி பெற்ற கூட்டம், நீ மார்பு தட்டுற, என்ன உரிமை இருக்குது? அது மாதிரி கண்ணேறு, இது மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ப சொன்ன விஷயத்துல எல்லாம் நபி வழியும் தெளிவா இருக்கு, ஜமாத்தும் தெளிவா இருக்கு. சஹாபாக்கள் இந்த கொள்கையில தான் இருந்தாங்க, நபி அவர்களும் அந்த கொள்கையில தான் இருந்தாங்க.
அத நபி நம்ப சொல்லி இருக்காங்கன்னு ஹதீஸ் தெளிவா இருக்கு சஹாபாக்களுடைய அகீதா தெளிவா இருக்கு எல்லாம் தெளிவா இருக்கு இன்னைக்கு வந்துட்டு அது சுன்னத் கிடையாது நபி இப்படி பேசலங்கற சஹாபாக்கள இந்த கொள்கையில இருந்துக்கும் போது சஹாபாக்கள பின்பற்றினா வழிவேடுங்கற அப்ப சுன்னத் ஜமாத் ஒண்ணா தான் இருக்கு நீ ரெண்டையும் பிரிச்சு ஊறற எப்படி பிரிச்சு ஊறற நபி சொன்ன சுன்னத்துகளை சுன்னத்தை இல்லன்னு சொல்லி விட்டுறற சஹாபாக்கள்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தா சஹாபாக்கள் தானே சஹாபாக்களை பின்பற்ற வழிகேடு அப்படி சொல்ற நீ அப்ப நீ என்ன சுன்னத் ஜமாத்து அப்ப நபி சொன்னாங்கல்ல அந்த 73 கூட்டம் அந்த வழிகட்ட கூட்டங்கள்ல ஒரு கூட்டம் இது தௌஹீதுங்கிற பேர்ல இன்னைக்கு வழிகட்டு போச்சு ஆரம்பத்துல ஒழுங்கா தான் இருந்துச்சு இப்பதான் வழிகட்டு போய் நாசமா போய் கிடக்குது அப்ப நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு சுன்னத் ஜமாத்தாக நீங்க எப்படி இருக்கலாம் அப்ப நம்ம தான் இந்த விஷயங்கள்ல என்ன செய்யறோம் சுன்னத்தை கடைபிடிக்கிறோம் ஜமாத்தையும் நம்ம கடைபிடிக்கிறோம் இதெல்லாம் நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இதெல்லாம் நீ யோசிச்சு பாருங்க சகோதரர்களே அப்ப சஹாபாக்களுடைய வழி என்பது வழிகேடர்களுடைய வழியா நபி வழிகேடுகளை உரிச்சு காட்டுறதுக்கு இந்த ரெண்டு தானே சொன்னாங்க அதனாலதான் பாருங்க நபி அவர்களுக்கு பிறகு நபி அவர்கள் அறிவிச்ச மாதிரி நிறைய வழிகட்ட கூட்டங்கள் உருவாச்சு உருவாச்சா உருவாகாம இருக்குமா நபி உருவாகும் சொல்லிட்டாங்க 72 கூட்டம் வரும்னு சொல்லிட்டாங்க 73 கூட்டமா பிரியும்னு சொல்லிட்டாங்க வழிகேடுகள்லாம் உருவாகும்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே உருவாச்சு இந்த வழிகட்ட கூட்டம் எங்க உருவாச்சு சஹாபிட்ட உருவாகவே இல்லை உருவானது எங்க சஹாபாக்கள் அல்லாத நபர்கள்ல இருந்து தான் வந்துச்சு ஹவாரிஜிகள் வந்தாங்க மோத்தசிலாக்கள் வந்தாங்க கதிரியாக்கள் வந்தாங்க ஜஹமியாக்கள் வந்தாங்க அப்ப இது மாதிரியான ஷைத்தான்கள் வழிகட்ட ஷைத்தான்கள் வந்தார்கள் அவங்க எல்லாரும் வழிகேடர்கள் காட்டக்கூடிய அடையாளம் இந்த ரெண்டா தான் இருந்துச்சு என்ன ரெண்டு அவங்க சுன்னத்தையும் மீறுவாங்க ஜமாத்தையும் மீறுவாங்க இந்த ரெண்டுக்கும் கட்டுப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க வழிகட்ட கூட்டமா ஹவாரிஜி வந்திருக்க மாட்டான் மோத்தசிலா வந்திருக்க மாட்டான் கதிரியா வந்திருக்க மாட்டான் ஜஹமியா வந்திருக்க மாட்டான் முர்ஜியா வந்திருக்க மாட்டான் ஒரு வழிகேடு வந்திருக்காது இந்த எல்லா வழிகேடர்களும் வழிகேட உருவாக்குறதுக்கு அடிப்படையா இருந்தது அவங்க சுன்னத்தை மீறியதும் ஜமாத்தை மீறியதும் தான் ஹபாரிஜி வந்தாங்க அவங்க சொன்னாங்க பெரும்பாவம் செஞ்சவங்களாம் காஃபிர்கள் அப்படின்னாங்க ஏதாவது குரான் வசனத்தை எடுத்துக்கிறது எல்லா வழிகேடர்களும் குரானை தூக்குனாங்க குரானை தூக்குறாங்கன்னா குரான் இருக்காது குரானை மிஸ்யூஸ் பண்றது எல்லா வழிகேடர்களும் மீறினது என்ன சுன்னத்தையும் ஜமாத்தையும் தான் இப்ப ஹபாரிஜி வந்தான் அவன் குரான் வசனத்தை எடுத்தான் ஹதீஸு அது நபி சொல்லல சஹாபியே சொல்ல இன்னைக்கு வந்து இமாம்கள் சொன்ன செய்தியை நம்ம சொல்லும் போது அதெல்லாம் நபி சொல்லல நபி மேல இட்டு கட்டப்பட்டேன்னு சொல்லி மறுக்குதுல இந்த கூட்டம் ஹவாரிஜும் இப்படிதான் மறுத்தான் சஹாபாக்கள் சொன்னாங்க அபு ஹுரைரா இப்னு அப்பாஸ் அனஸ் இப்னு இந்த மாதிரி சஹாபாக்கள் சொன்னாங்க அப்ப அந்த ஹவாரிஜ் என்ன சொன்னாங்க தெரியுமா இவங்க எல்லாம் நபி மேல பொய் சொல்றாங்க இட்டு கட்டப்பட்டது இதெல்லாம் நபி இப்படிலாம் பேசலன்னு சொல்லி நபிய சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கும் போது மறுத்தவங்க தான் யாரு இந்த ஹவாரிஜிகள் அப்ப அந்த ஹவாரிஜி எப்படி மறுத்தான் நபி சொன்னாலும் மறுப்பேன் நான் மறுத்தான் அப்படி அவன் மறுக்கவே இல்லை நாங்க தான் நபி வழியில இருக்கிறோம் நபி இது சொல்லவே இல்லைன்னு சொல்லி சுன்னத்துகளை எல்லாம் அந்த வழிகேடர்கள் மறுத்தார்கள் குரான் வசனங்களை எடுத்து அந்த நபி வழிக்கு எதிராக முரண்பட விட்டார்கள் மோத்தசிலாக்கள் அவன் பூசு பூசா சரக்குகளை இறக்குனான் அதெல்லாம் சுன்னத்துக்கு மாத்தமா இருந்துச்சு சஹாபாக்களுக்கு மாத்தமா இருந்துச்சு ஆக வழிகேடர்கள் எல்லோருமே சுன்னத்தை மீறினாங்க சஹாபாக்களுடைய அகீதாவை மீறினாங்க சத்தியத்தில் இருந்த மக்கள் எல்லோருமே சுன்னத்தையும் பிடிச்சாங்க எதையும் பிடிச்சாங்க சஹாபாக்களுடைய வழியையும் பிடிச்சாங்க அதனால சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு சுன்னத் ஜமாத்துன்னு வைக்கப்பட்டுச்சு ஏன்னா வழிகேடர்கள்ட்ட இந்த ரெண்டு இருக்காது சத்தியத்தில் உள்ளவங்ககிட்ட ரெண்டு இருக்கும் இப்ப இன்னைக்கு நாங்க தௌஹீத்வாதிகள் நாங்க லாயிலா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்றோம்னு சொல்லிக்கிறாங்கல்ல உங்ககிட்ட சுன்னத்து ஜமாத் இருக்குதா முத நான் கேக்குறேன் உங்ககிட்ட என்ன இருக்குது இப்ப சுன்னத்து இல்லையே சுன்னத்தை தாண்டில நீ போற நீ நபி மொழிகளை எல்லாம் மறுக்கவுல நீ சொல்ற அறிவுக்கு புலப்படல செயல்படுத்த முடியல நடைமுறைப்படுத்த முடியலன்னு சொல்லி அப்ப சஹாபாக்கள் அந்த நபிமொழியை நம்பி தானே வந்திருக்கிறாங்கன்னு கேட்டா சஹாபாக்களை பின்பற்றுறது வழிகேடுங்கிற நீ அப்போ உங்களுக்கு விளங்க வேண்டாமா
நீங்க புரிய வேண்டாமா ஆஹா இது சுன்ன ஜமாத்து கூட்டம் கிடையாது இது இது சுன்ன ஜமாத்துக்கு எதிரா போகுது இப்படித்தான் சகோதரர்களே சஹாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு அது முஹம்மது ரசூலுல்லாஹிக்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கேக்குறேன் இந்த சஹாபாக்கள் வழியில நம்ம போகணும் சொல்லக்கூடிய நாம எங்கேயாவது சஹாபாக்கள் மனிதன்கிற அடிப்படையில் செஞ்ச தவறுகளை நம்ம பின்பற்றுமா நம்ம சொல்லுங்க பின்பற்ற மாட்டோம் அது மனுஷங்கிற அடிப்படையில் தவறா செஞ்சிட்டாங்க அது அவங்களுக்கு உயிரோட இருக்கும் போதே சொல்லப்பட்டிருந்தா மாத்திருப்பாங்க மாத்தியும் இருக்கிறாங்க அதிகபட்சமா சஹாபாக்கள் ஏற்பட்ட தவறுகள் என்ன தவறா இருக்குங்கிறீங்க என்ன தவறா இருக்குங்கிறீங்க ஹதீஸ் கிடைக்காம மாத்தமா சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் அந்த ஹதீஸ் கிடைச்சிருக்காரு ஹதீஸ் கிடைக்கும் போது மாத்திக்கிட்டு இருப்பாங்க சில பேர் அந்த ஹதீஸ் கிடைக்காம தப்பான சில ஃபத்வாக்களை கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கொள்கை பிரச்சனையிலோ அகீதா விஷயங்கள்லையோ பேசிக்கான விஷயங்கள்லையோ அவங்க அந்த தவறுகளை செய்யலை சின்ன சின்ன மசாயில் பிரச்சனைகள்ல தான் மார்க்கத்துடைய பிரிவு சட்டங்கள் அதாவது அடிப்படையான விஷயங்கள்ல இல்லாம அகீதா விஷயங்கள்ல இல்லாம பிரிவு விஷயங்கள்ல மனிதன்கிற அடிப்படையில் சில தவறுகள் வந்துச்சு ஒரு சில சஹாபாக்கள்கிட்ட அது மனுஷனா வரத்தானே செய்யும் அது அல்லாஹ் ஏற்படுத்திய நேதி தானே அல்லாஹ் மட்டும்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன் அப்ப நம்ம இதை நம்புறோம் சஹாபாக்கள் அவங்க சரியான பாதையில் உள்ளவங்க கொள்கையில் உள்ளவங்க மனிதன்கிற அடிப்படையில் சில தவறுகள் ஏற்பட்டுச்சு அந்த தவறுகளை நம்ம எடுக்கிறது கிடையாது நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது உதாரணமா சொல்றதா இருந்தா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ருக்கு செய்யும் போது இரண்டு கைகளையும் தொடைக்குள்ள வச்சு என்ன செஞ்சாங்க ருக்கு பண்ணாங்க இது நபி ஆரம்பத்தில் அப்படி செஞ்சாங்க ஆனா பின்னாடி அதை தடை பண்ணி ருக்கு பண்ணும்போது தொடையில கையை இப்படி சேர்த்து வச்சு வைக்க கூடாது முட்டுக்கல்ல கை வைக்கணும் அப்படின்னு நபி பின்னாடி சட்டத்தை மாத்தினாங்க ஆனால் நபி மாற்றிய அந்த விஷயம் இப்னு மசூர் உங்களுக்கு தெரியல அவங்க நபி முன்னாடி சொன்ன மாதிரி அதே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க இப்ப நம்ம யாராவது அதை எடுக்கிறோமா எல்லாரும் ருக்கு எப்படி செய்றீங்க முட்டியில வைக்கிறீங்களா தொடைக்குள்ள கையை விடுறீங்களா முட்டியில தானே வைக்கிறோம் ஏன் எடுக்கல அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கல அதனால தப்பான ஒரு பழைய கருத்துல இருந்துட்டாங்க நபி மாத்தின விஷயத்துல அவங்களுக்கு வரல அதனால மாத்தல நமக்கு நபி மாத்தின விஷயம் வந்துருச்சு அதனால நம்ம அதை எடுக்கிறோம் அப்ப சஹாபாக்களா இருந்தா கூட ஒன்று ரெண்டு இடங்கள்ல தவறு செய்தார்கள் என்று வரும்போது நாம் அதை எடுக்கிறது இல்லை அப்ப என்ன நீ சஹாபாவை வந்து நான் நபியுடைய இடத்துல வச்சிருக்கேன்னு நீ சொல்ற நீ சஹாபாக்களை பின்பற்றது வழிகேடுங்கிறீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோமா சொல்லுங்க சஹாபாக்களை பின்பற்றோம்னு நம்ம சொல்றோம் ஆனா எங்கேயாவது நபிமொழிக்கு எதிராக முரணான ஒரு காரியத்தை நம்ம செய்ய சொல்றோமா இல்லை அப்படி அப்படி ஒன்னே கிடையாது இவங்க என்ன தெரியுமா இந்த செத்து போன பாம்பை எடுத்து கிளறி விட்டு இவங்க செய்யற வேலையை நான் சொல்றேன் ஒரு பாம்பு செத்து போய் கிடக்குது அந்த பாம்பு அப்படி கிளறி ஏ பாம்பு 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 அடிச்சு விட்டேன் பாம்பு நான் கொண்டுட்டேன் எதுக்கு இந்த வேலை அப்படித்தான் யாருமே இங்க சஹாபாக்களை பின்பற்றி வழிகேட்டுக்கு போகல அகீதா விஷயத்துல சஹாபாக்களை சொல்றதெல்லாம் நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பு பிதாயத்துகள் வழிகேடுகள் உருவாகாம ஸ்டாப் பண்றதுக்கு தான் சஹாபாக்கள் பின்பற்றணுங்கிறதுலாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது சஹாபாக்கள் நீ எல்லாம் பின்பற்றுறன்னு சொல்லி இருக்கிற பூரவனை பூரா வழிகடன் ஆக்குறது நீ யாருக்கு நீ இஸ்லாத்தை நீ போதிக்க வர நீ சொல்லு நீ எல்லாத்தையும் இஸ்லாத்தை போதிக்கிற மக்கள் எல்லாம் உருவாக்க வர்றேங்கிறியே முஸ்லீமை பூரா நீ காஃபிர் ஆக்குற சரியான வழியில உள்ளவன்லாம் வழிகடன் நீ சித்தரிக்கிற முஸ்லீம் அல்லாதவனுக்கு இஸ்லாத்துக்கு வான் நீ கூப்பிடுறிய உனக்கு வெக்கமா இல்லை எதுக்கு நீ இந்த வேலையை செய்யற நீ கஷ்டப்பட்டு என்ன நெஞ்சு நெஞ்சிட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மூணு நாளா உட்காந்து என்ன செஞ்சிட்டா ஒரு ஆடைய ஒருத்தி நெஞ்சிட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யற கத்திரிக்கோல் எடுத்து துண்டு துண்டு ஆக்கி விடுறா இவளை கிறுக்கச்சின்னு சொல்லுவோமா இல்லையா அல்ல அப்படித்தான் சொல்றான் வலா தகுனும் கல்லத்தி நக்கலத்த கசலஹா மிம்பாஜி கூவத்தின் அன்காசா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக பின்னிய பிறகு அதை பல துண்டுகளாக வெட்டி விட்டாலே அவளை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நீ செய்யற வேலை அப்படித்தான் குரான் ஹதீஸ் பக்கம் வாங்க
சஹாபாக்களுடைய கொள்கை தான் ஜமாத்து கொள்கை. இப்படிலாம் சொல்லி தௌஹீத்வாதிகளை கூப்பிட்டு தௌஹீத் மக்களை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணி, இப்ப என்ன புதுசு புதுசா நீ ஓ சரக்கை இறக்கி, இருக்கிற தௌஹீத் மக்கள்லாம் இவங்க ஆஃபிரு அவங்க ஆஃபிரு, அவன் முஷரிக்கு இவன் முஷரிக்கு, இவன் மல்லிக்கு போகாத அவன் மல்லிக்கு போகாத என்று இருக்கிறவனெல்லாம் காஃபிராக்கி விட்டுட்டு காஃபிருக்கு நீ இஸ்லாத்துக்கு கொண்டு வர போறியா? நாளைக்கு அவனும் வந்த பிறகு அவனுக்கும் நீ முஷரிக் பட்டம் கொடுப்ப, நீ அவனுக்கும் முத்தரவு கொடுப்ப. அப்ப எதுக்கு இந்த வேலையை நீங்க பாக்குறீங்க? இதைத்தான் நம்ம சொல்றோம். சஹாபாக்களை பின்பற்றாங்க, சஹாபாக்களை பின்பற்றாங்க. அன்பான சகோதரர்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நான் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு விஷயங்களை சொல்றேன். நான் இமாம் ஆமீன் சொன்னால் ஆமீன் சொல்லுங்கள், ஹதீஸ் இருக்குதா? இதா அம்மன் அல் இமாமு ஃபாமினு. இமாம் ஆமீன் சொன்னால் இசாத்துலை பாங்கு சொல்ல போறாங்களா? பாங்குக்கு பிறகு தொடரும்.